தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக விமர்சித்து வருவதாகவும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டியது பாஜக தலைமைதான் எனவும் கூறியிருக்கும் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா, ஜெயலலிதா ஒற்றை பெண்மணியாக டெல்லிக்கு சென்று 10 நாட்களில் பாஜக அரசை கவிழ்த்ததுதான் தமிழக வரலாறு என எச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு கூட பாஜக தலைவர்கள் அதிமுக விமர்சிக்கிறார்கள். ஆனால் கூட்டணி என்பது முடிவெடுக்க வேண்டியது ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் தான். எல்லா கட்சியும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, காங்கிரஸை தவிர. இந்தியாவில் காங்கிரஸை தவிர எல்லா கட்சியும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கு. 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி ஆட்சியில் இடம்பெற்றது. லாக்கா இல்லாத அமைச்சராக முரசொலி மாறன் அவர்கள் 1.5 ஆண்டுகள் இருந்தார். முரசொலி மாறன் அவர்களுடைய கடைசி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்தார், துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வந்தார், அன்றைய இராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் வந்தார். அப்படி அவர்கள் பின்னி பிணைந்து கூட்டணியில் இருந்தார்கள். நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் கொள்கைக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்படுமானால் உடனடியாக எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு அதிமுக என்றும் தயங்கியதில்லை. அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒற்றை பெண்மணியாக டெல்லிக்கு சென்று 10 நாள் தங்கியிருந்து பிஜேபி அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். இதெல்லாம் வரலாறு. எனவே அதிமுக புதிதாக இப்போது பிஜேபியோடு கூட்டணி வைப்பது என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை.